சென்னையில் ஃபஸ்ட் டைம் டுவல் சேம்பர் லீட்லெஸ் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர்னு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அடையார் சென்னையில். என் பேர் டாக்டர் பாபு எழுமலை, சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட். நான் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இவர் எங்களுடைய ஃபெசிலிட்டி டைரக்டர் மிஸ்டர் சந்திரசேகர் சார். இது லீட்லெஸ் பேஸ் மேக்கர் என்ற டெக்னாலஜி வந்து ஹார்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரொம்ப நாளாக கன்வென்ஷனல் பேஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு பேட்டரி ப்ளஸ் லீடு இருக்கிற ஒரு பேஸ் மேக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 2019 சிங்கிள் சேம்பர் லீட்லெஸ் அதாவது ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர் நம்ம ஹாஸ்பிட்டலில் காமனாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அடையாரில். ஒரு 25 January 2022 அன்றைக்கி டுவல் சேம்பர் லீட்லெஸ் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர்னு இம்ப்ளான் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னையில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்த் அனதர் கேஸும் பண்ணியிருக்கோம் ஒரு எல்டி பர்சனுக்கு. இப்போ ஃபஸ்ட் பேஷண்ட் வந்து ரெண்டு பேஷண்ட்டும் நல்லா இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 6 weeks ஆகுது ஃபஸ்ட் கேஸ் பண்ணி. அவர் நல்லா டெய்லி அவருடைய ஆக்டிவிட்டியெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அது கன்வென்ஷனல் பேஸ் மேக்கரில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சான்சஸ், ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கரில் அந்தமாதிரி தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. 0 இன்ஃபெக்ஷன் ரேட், மேஞ்சோ ஆஞ்சோ பிளாஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எதுவும் ஸ்டிச்சஸ் கட்டிங் அந்தமாதிரி சூச்சரிங் எதுவும் கிடையாது. அந்த க்ராயின் பகுதியிலேருந்து சின்னதாக ஒரு பிளட் வெசலில் ஒரு சின்ன நீடில் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஊசி போட்டு இருதயம் வரைக்கும் அந்த ஒரு கத்தீட்டர் மூலம் டியூப் மூலம் அந்த பேஸ் மேக்கரை கொண்டு போய் இருதயத்தில் அந்த ரைட் சைடு வென்ட்ரிக்கல் அந்த இருதயத்தில் ஒரு பகுதியில் வச்சுட்டு வந்துடும். அது ப்ரொசீஜர் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அடுத்த நாள் பேஷண்ட்லேருந்து உடனே ஒரு 6 hours அப்புறம் பேஷண்ட் மூவ் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து 24 hoursல டிஸ்சார்ஜே பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப கம்மி. கோவிட் டைமில் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து கம்மி பண்ணுன்றதுக்காக நிறைய பேர் அது வாலண்டியாகவும் சிலவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷனுக்கு வந்து அது சூட்டபிளாக இருந்தால் கன்வென்ஷனல் அண்ட் லீட்லெஸ் பேஸ் மேக்கரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை பண்ண முடிஞ்சால் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் பண்ணலாம். கன்வென்ஷனல் பேஸ் மேக்கர் ரொம்ப நாளாக இருக்குது. நாங்கள் பண்ண பேஷண்ட் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்தப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அந்த ஆன்கோயிங் இன்ஃபெக்ஷன் இருந்தது, ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன் அடிஷன் டு தேர்ட் ப்ராப்ளம் வந்து கிட்னி ப்ராப்ளம், அவருக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ். ரொம்ப நாளாக அவர் கிட்னி பேஷண்ட்டு டயாலிசிஸ் வேறு அந்த பகுதியில் அந்த டைமில் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆச்சு, கோவிட்க்கும் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு, டயாலிசிஸ்க்குனால கிட்னி கொஞ்சம் செட்டில் ஆச்சு, ஆனால் ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. ஸோ இந்த கன்வென்ஷனல் லீட்லெஸ் பேஸ் மேக்கர்னு அவர்கிட்ட பேசக்குள்ள டிஸ்கஸ் பண்ணோம். பெர்மனன்ட் பேஸ் மேக்கர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நான் டெம்பரரி பேஸ் மேக்கரில் ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகலை ஒரு லெவலுக்கு தாண்டி கன்வென்ஷனல் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர் பண்ணணுன்ற நிலைமை வந்த அப்புறம் அவருக்கு சொன்னோம், ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கக்குள்ள ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஆன்கோயிங் இன்ஃபெக்ஷனில் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர் பண்ண முடியாது. ஹார்ட் அட்டாக்காக பிளட் தின்னர் மெடிசன் போயிட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப நாள் நிறுத்த முடியாது. அதெல்லாம் டயாலிசிஸ் கத்தீட்டர்லாம் உங்களுக்கு லேட்டர் போடுவாங்க, டயாலிசிஸ் ஃபிஷ்லாம் தேவைப்படும். அந்த அப்பர் லிம் அந்த மேல் கையிலேருந்து போகிற அந்த ரத்தக்குறை வந்து நார்மலாக இருக்கணும், பேட்டண்ட்டாக இருக்கணும், அப்ஸ்ட்ரக்ட் ஆகக்கூடாதுன்னா கன்வென்ஷனல் பேஸ் மேக்கர் போட்டால் அதெல்லாம் அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்காது. லீட்லெஸ் பேஸ் மேக்கர் உங்களுக்கு பண்ணால் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அவரும் டிஸ்கஸ் பண்ணி இதை ஆஃப் பண்ணதுனால ஃபைனல் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அவருக்கு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டோம். அவர் நல்லா இருக்காங்க.